ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்டர்டேவ் சேனலில் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு தேவையான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரெகுலராக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நேற்று ஈவினிங் மார்க் பண்ண லெவல்ஸ் இன்றைக்கி எப்படி ட்ராவல் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், இது வந்து நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். காலையில் நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பை பேட்டர்னில் ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஓப்பன் ஆன ஏரியா 25,249 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஒன்றுக்கு மேலேயே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு ஹை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஹை இருக்குது பாருங்கள், இந்த தேர்ட் கேண்டிலோட ஹை இருக்கு இல்லையா, 5 மினிட்ஸ் கேண்டில். ஸோ இந்த ஹை தான் வந்து பார்த்திங்கனாக்கா 25,258 ஹையாகவே இருந்தது ஆரம்பத்தில். இன்றைக்கி ஒரு ஃபுல் சைட்வே இந்த லெவல் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ லோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு 25,199 அப்படின்ற வரைக்கும் இன்றைக்கி லோ வந்து ஒரு சைடே மார்க்கெட்லேயே ட்ராவல் ஆக ஆரம்பித்தாங்க. பட் இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் ஒன்லேயே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் டிபெண்ட் பண்ணியே ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2.5 மணிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேயே வந்து கொஞ்சம் ஒரு வால்யூம்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும், இந்த ஏரியாலாம் பாருங்கள் ஒரு வால்யூம்ஸு பெரிய லெவலில் இல்லை. ஒரு 3 மணி கடைசி அரை மணி நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வால்யூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ இருந்தாலும் அந்த லெவலுக்கு மேலே வந்து பாருங்கள் எண்டா திரியில் க்ளோஸிங் வைக்கும்போது தான் வந்துட்டு ஒரு புதிய ஹையாகவும் நிஃப்டி பொறுத்தளவுக்கு 25,268 அப்படின்ற லெவலில் வந்துட்டு ஹை வச்சுருக்காங்க. ஸோ க்ளோசிங் வச்சு ஏரியான்னு சொல்லி கவனிக்கும்போது 25,235 அப்படின்ற லெவலில் 83 புள்ளிகள் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி ப்ளஸில் முடிச்சிருக்காங்க நிஃப்டி. ஸோ நிஃப்டி பொறுத்தளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி நம்மளுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சைடு மார்க்கெட்டே ட்ராவல் ஆகிருக்கு. சேம் அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா காலையில் பேங்க் நிஃப்டியும் ஒரு ஓப்பன் ஆகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு கேப் பேட்டரில் தான் போயிருந்தாங்க நிஃப்டியும் போலவே. ஓப்பன் ஆன ஏரியா 51,437 அப்படின்ற லெவலில் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றை உடச்சே வந்து பார்த்திங்கனாக்கா மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆச்சு. இங்கேருந்து ஆரம்பத்தில் அந்த ஃபோர்த் கேண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய ஹையாக இருந்தது. அதாவது 51,455 அப்படின்ற லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு சைடே மார்க்கெட்டாகவே ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. இதில் என்ன பெரிய பியூட்டின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா 51,372 அப்படின்ற லெவலுக்கு அந்த 300-400 புள்ளியே வந்து பார்த்திங்கனாக்கா மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ ப்ரீமியம்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா 51,400, 500, 600 கால்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு ஏற்றங்களே இல்லை. மார்க்கெட் கொஞ்சம் மேலே வந்தாலும் அப்சைடில் ட்ராவல் ஆனாலும் அந்த ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு ஏறவே இல்லை அப்படின்றத என்னோடய புரிதலாக இருக்குது. பட் இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா பெரிய அளவுக்கு ஒரு ஏமாற்றமே இருக்கும். மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்க ப்ரீமியம் நம்ம வாங்கியிருக்கிற கால் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக இருக்க வாய்ப்பு இல்லை. சரிங்களா? சரி ஓகே, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஹை 51,466 அப்படின்றத வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைய ஹையாக இருக்குது. அதாவது இந்த 2.5 மணிக்கு இந்த கேண்டில்ஸில் வந்துட்டு வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ லோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 51,256 அப்படின்ற லெவல் வந்து பார்த்திங்கனாக்கா எண்ட் ஆஃப் இயரில் க்ளோசிங் இன்ச்ச கேண்டிலோட லாஸ்ட் லெவல் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய லோ. ஸோ நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. சரி ஓகே, இன்றைக்கி நடந்தது வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாளைக்குண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்கும் அப்படின்றது நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணாக்க முடியும். அதுக்கு வந்து நம்ம டே கேண்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ டே கேண்டிலில் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கனாக்கா பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். பேங்க் நிஃப்டி கண்ட்ரியோ வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்திங்கனாக்கா ரேலியாக மேலே வந்துகிட்டே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் இன்றைக்கி 51,350 அப்படின்ற லெவலுக்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு மண்டே மார்க்கெட்டுக்கு உண்டான சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பியூர் லெவலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா பியூர் பாயிண்ட் எங்கே இருக்குது, 51,357 அப்படின்ற லெவல் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பியூர் லெவலாகவும், அதே போல் ரெசிஸ்டன்ஸ் டூ ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணக்கூடிய ஏரியான்றது போனச்சோம்னா 51,567 அப்படின்ற லெவலில் நம்மளுக்கு ஒரு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? சரி, அதே போல் இப்போ ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்றது கவனிப்போம். 51,459 அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றாகும். அதே போல் சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஏரியா அப்படின்றது கவனிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு 51,249 அப்படின்றது இன்ட்ராடேக்கு உண்டான ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல். சரிங்களா? சேம் அதே போல் செகண்ட் சப்போர்ட் மார்க் பண்ணக்கூடிய ஏரியான்றது கவனிக்கும்போது 51,147 அப்படின்ற லெவல் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு செகண்ட் சப்போர்ட். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம நிஃப்டி பார்த்த மாதிரியே பேங்க் நிஃப்டி பார்த்த மாதிரி நிஃப்டியும் பார்த்துட்டு வருவோம். நிஃப்டி கண்டினியூவாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஆல் டைம் ஹை இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி பொருள் ஒரு புதிய ஹையை வச்சுருக்காங்க. ஸோ இந்த இன்னும் மார்க்கெட் எந்த அளவுக்கு மேலே போகும் அல்ல வந்துட்டு ஏதாவது திரும்ப ஏதாவது ப்ராஃபிட் புக்கிங் வந்து கீழே வருமா அப்படின்றத பார்க்கலாம். பட் இன்ட்ராடே அப்படின்றது பார்க்கும்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் ரொம்பவே மெயினானது இல்லைங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கும் வந்து பாருங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க் பண்ணிடுவோம். பியூர் பாயிண்ட்லேருந்து பியூர் லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிஃப்டி பொறுத்தளவுக்கு 25,234 அப்படின்ற லெவல் நம்மளுக்கு ஒரு பியூர் லெவலாக இருக்குது. சரிங்களா?
அதே போல் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் வந்துட்டு அப் ட்ரெண்டில் தொடரும் அப்படின்னா மண்டே எந்த வரைக்கும் போகணும்னா 25,303 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. சேம் அதே போல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் சாரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 25,269 அப்படிங்கிற லெவல் நமக்கு ஒரு 6-1 இருக்குது ஓகேங்களா. சரி அதே போல் டவுன் ட்ரெண்டில் வந்தால் சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஏரியான்றது கொண்டிருக்கும் போது 25,200 அப்படின்ற லெவல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் ஓகேங்களா. சரி அதே போல் செகண்ட் சப்போர்ட் 25,165 அப்படின்ற லெவல் நம்மளுக்கு ஒரு செகண்ட் சப்போர்ட் லெவலாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல் கிடச்சிருச்சு. ஸோ நாளைக்கு ஃபைனல் சார்ட்டில் நம்மளுக்கு ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம பார்த்துடலாம் ஒருச்சு. ஃபைனல் சார்ட்டை திரும்ப ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இன்றைய நாளைக்கு முன்னாடி பியூர் லெவலுக்கு மேலேயே மார்க்கெட் க்ளோசிங் வச்சிருக்காங்க. அதாவது பியூர் லெவல் அப்படிங்கும்போது 25,234 அப்படின்றதா பியூர் லெவலில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். க்ளோசிங் வச்ச ஏரியா 25,247 அப்படின்ற லெவலில் வந்து சரி 25,235 அப்படின்ற லெவலில் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில். ஸோ இது நாளைக்கு திரும்பவும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மண்டே எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்டர்ன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கனாக்கா மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம். அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கனாக்கா மீண்டும் ஒரு புதிய இலக்கை நம்ம நோக்கி பயணிப்போம். அங்கேருந்து பார்த்திங்கனாக்கா 25,300 அடுத்த இலக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 25,600 வரைக்கும் மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது என்னோட ப்ரொடிக்ஷனாக இருக்குது. நடக்குன்ற வீட்டில் பார்க்கலாம். சப்போர்ட் லெவலில் நீங்கள் பார்க்கும்போது ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் 25,200, அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கனாக்கா 25,165 அப்படின்றது வந்து செகண்ட் சப்போர்ட் லெவலாக வச்சுக்கலாம் நிஃப்டி பொறுத்தவரைக்கு ஓகேங்களா. இன்ட்ராடிக்கு சேம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியும் கண்டினியூவாக வந்துட்டு மேலே வந்துட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கடைசி நிமிடங்களில் தான் அந்த ஒரு அரை மணி நேரம் தான் வந்து பார்த்திங்கனாக்கா வால்யூம்ஸே நடந்திருக்கு நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி. பேங்க் நிஃப்டி ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டே ஓப்பன் ஆனாலும் கூட 51,250 அப்படின்ற லெவலுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பனிங் வச்சாலும் செகண்ட் சப்போர்ட் லெவல் 51,150 அப்படின்ற லெவல்கிட்ட வந்துட்டு மார்க்கெட்டை சப்போர்ட்டை எடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அங்கேருந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மண்டே சப்போஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப் பேட்டர்ன் வரும் அப்படின்னா பியூர் லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகினாங்க அப்படின்னா 51,500 மேலே மார்க்கெட் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடக்கும் வெயிட்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நான் திஸ் பெட்விஷர் கிடையாது எல்லாமே ஒன்று பிடிச்சி மட்டும் தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் சொல்ல மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஆல்.